சும்மா பஸ் பஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாம் நல்லா இப்படியே இருக்கீங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கிடாரங்கா, அதாவது பொங்கலி மாசம்னு சொல்லுவாங்க, கிடாரங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் இருக்குது. இது வந்துட்டு பால் சைஸில் இருக்கும். இது வந்துட்டு நார்த்தங்காய் எலுமிச்சங்காய் இதோட ஒரங்கடாக உள்ள பழம் தான் இதுவும். அது சின்ன சைஸ்லேருந்து இது பெரிய சைஸாக இருக்கும். பட் ஒரே ஃபேமிலி, சயின்ஸில் ஒரே ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஒரே ஃபேமிலியை சார்ந்த இனம் தான் அது வேணும். ஸோ இது வந்துட்டு ஒரு இடத்துல வேறு ஒரு விஷயமாக போயிருக்கும்போது இந்த காய் எனக்கு கிடைச்சிது. ஸோ ரொம்ப நாளாக நாலுன்னு சொல்லணும்னா வருஷமே ஆகிடுச்சு இந்த பழத்தை நான் பார்த்து. சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது பாட்டி வீட்டுக்கு லீவுக்கு போவோம் இல்லையா, அந்த மரம் எல்லா வகையான மரமும் இருக்கும். ஸோ இந்த மரம் கிடாரங்காய் மரமும் இருக்குது, பார்த்தா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட காயோட காம்பு இல்லை, அதோட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா பெரிய பழம் வெயிட்டாக இருக்கும் இல்லை, அதனால ரொம்ப பெருசாக இருக்கும். அங்கே சூப்பராக இருக்கும், பறித்து அப்போ ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து சாப்பிட்லாம். ஸோ அதை வச்சு ஏதாவது ஒரு ஃப்ரூட் சேலட் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ அந்த ஐடியாவை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணது தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிவிட்டு ஃப்ரூட் சேலட் ரெடி பண்ணேன். ஒரு கேரட் வந்துட்டு சீவி துருவி வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன், அதாவது ஒரு கப்பு, ஒரு சின்ன மினி கப்பு அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து அவள் வந்துட்டு பால் ஊற்றி, அதுவும் தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் பாலெலாம் ஊற வச்சாச்சு. அப்புறம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னாக்கா பனானா எடுத்து வச்சுருக்கேன், மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வந்துட்டு மாம்பழம், அரை மாம்பழம் இல்லை அரை வேகரில் இருக்குங்க மாம்பழம், அது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆப்பிள், இது இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். பனானா இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக பனானா போட்டுக்கிறேன். போட்டுட்டு சுகர் நம்மளுக்கு எவ்வளோ, அதான் ஒரு கப்பில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ யூஸ் இருக்கோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. சுகர் அதிகம் நீங்கள் சாப்பிட்ற ஆளாக இருந்தாலும் அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லை கம்மி டேஸ்ட்லேயே போதும் அப்படின்னாலும் கம்மியாகவே போட்டு வச்சுக்கோங்க. இல்லை ஹைலைட் என்னன்னாக்கா தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள். மில்க் இந்த பாலை விட, பசும்பாலை விட தேங்காய் பால் யூஸ் பண்ணால் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியே பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு நீங்கள் அந்த பால் போட்டிங்களா, பால் இல்லாமல் சும்மா ஃப்ரூட்டாக இதோட சேர்த்து மிளகு தூள் இல்லை, மிளகு தூள் லைட்டாக சால்ட்டு, இந்த சுகர் இல்லாமல் லைட்டாக சால்ட்டும் லைட்டாக சுகரும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி ஸ்கூல் போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், மாலை டிஃபனாகவும், காலையில் டிஃபனாகவும், டயட்டில் இருக்கிறவங்க டிஃபனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் டிஃபனாக, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி சூப்பராக அருமையாக இருக்கும், ட்ரை பண்ணிக்கலாம்.